ஹாய் கைஸ், இன்னைக்கு அந்த வீடியோல நம்ம என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசத்தோட கிளான் கேம் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண போறோம். இந்த மாசம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட பர்த்டேல ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேர் ரிவார்டு இருக்கும். ஸோ அதை நான் எடுத்தேனா இல்லையா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பாருங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளான் கேம்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல சொல்றேன். அது ஆக்சுவலா ஒரு சின்ன பக், அதை நம்ம ஒன்று பண்ணாலே சரி பண்ணிடலாம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் நேத்தே புலம்பிக்கிட்டு இருந்தான், டே நான் கிளான் கேம்ஸ்ல 5000 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன், ஆனா ரிவார்ட்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது, லோட் ஆகிக்கிட்டே இருக்குடா என்னன்னு கொஞ்சம் பாடுறான்னு கத்திக்கிட்டே இருந்தேன். ஸோ அவனுக்கு நேற்று நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன், அது அவனுக்கு செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து உங்களுக்கும் அந்த சொல்யூஷன் சொல்றேன், கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். சரி ஓகே, எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துறோம். எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளான் கேம்ஸ் வந்து அந்த இது இருக்கும் பாத்திருக்கீங்களா, அந்த இடத்துல நீங்க போய் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிக்கிட்டே காட்டும். நீங்க என்னடா ஒர்க் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பீங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே பேக் வர பட்டன் அனுப்புனீங்கன்னா இந்த லோட் ஆகுற சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது போக வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு அட்டாக் குள்ள போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சரியா போயிடும், அந்த லோட் ஆகிற சிம்பிள் போயிடும். பட் நீங்க நைட் பேஸ் போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த லோட் ஆகிற சிம்பிள் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இல்லைன்னா கேம் ரீஸ்டார்ட் பண்ணாதான் இந்த லோட் ஆகிற சிம்பிள் போகுது. ஒன்லி இந்த ஒரு சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தான் நடக்குது, இது ஒரு கிளிச்சு தான். அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு பேட்ச் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாலே போதும், ப்ளே ஸ்டோரில் போய் கேம் அப்டேட் பண்ணிவிட்டு கேம் லாகின் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். இதுதான் சிம்பிள் சொல்யூஷன். இது இல்லைன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து கேம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளான் கேம் ரிவார்ட்ஸ் எடுத்துருவோம். ஃபஸ்ட் டயரில் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் டவர் போர்ஷன் எடுப்போம். கிளாக் டவர் போர்ஷன் எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒன்று, அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் நைட் பேஸ் விளாண்டுட்டு இருக்கேன். அண்ட் ரெண்டாவது டயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ரெண்டுமே 10 ஜெம் தான் கிடைக்கும், என்கிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், டைனிங் போர்ஷன் யூஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 10 ஜெமுக்கு நம்ம அதை பார்த்து யூஸ் பண்ணி விட்டு விளாடுவோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டுட்டு அந்த ட்ரைனிங் போர்ஷன் எடுத்துட்டு மூணாவது டயரில் செவல் ஆஃப் அப்டிக்கல் எடுத்துகிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் சொல்கிறேன், செவல் ஆஃப் அப்டிக்கல் எடுத்துருக்கேன், திட்டக்கூடாது. அண்ட் ஃபோர்த் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரைப் போர்ஷன். அண்ட் ஃபிஃப்த் டயரில் ரூன் ஆஃப் பில்ட் எலிக்ஸர். அண்ட் சிக்ஸ்த் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 28000 டார்க் எலிக்ஸர் தானே இருக்கு. ஸோ அந்த டார்க் எலிக்ஸரை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டார்க் எலிக்ஸர் ரூனை யூஸ் பண்ணிடலாம். நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நான் சூப்பர் ட்ரூப் எதையா குக் பண்ணிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, என்னமோ பரவாயில்ல விட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வாடியும் எடுத்துரும். அண்ட் 7வது டயர் நாங்கள் வந்து எடுக்கலை, அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ரிசோர்ஸ் இருக்குல்ல, இதை வந்து யூஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் வார்டனுக்கு ஒரு அப்டேட் போட்டுரும். கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா 50வது லெவல் ரீச் பண்ண போகிறோம். இதில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா +4 இன்க்ரீஸ் ஆகுது, ஹிட் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் +20 இன்க்ரீஸ் ஆகுது, ரீஜென்ரேஷன் டைம் +2 இன்க்ரீஸ் ஆகுது, எபிலிட்டி +1 ஆகுது, 0.5 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ டோட்டலாக 8 செகண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 7 நாள் அப்டேட் 15 மில்லியன் எலிக்ஸர் கிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம அதை கொடுத்துட்டு ஒரு புக்கை போய் யூஸ் பண்ணிடுவோம். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து சீசன் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் எடுத்திருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே. ஸோ அதனால் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணியும் கிராண்ட் வார்டனை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் லெவல் ஆஃப் கிராண்ட் வார்டன் வச்சிருக்கோம் நம்ம டவுன் ஹால் 13 பேஸ்க்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் போய் இந்த ஒரு புக்கை வந்து பார்த்தீங்கன்னா 500 ஜெம் கொடுத்து வாங்கிடுவோம். எனக்கு அந்த ஜெம்லாம் அவ்வளோ பெருசாக மேட்டர் இல்லை. இப்போ வந்து நம்மகிட்ட ஃபுல்லாக டார்க் லிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம காலி பண்ணணும். அதுக்காக வந்து 66வது லெவல் நமக்கு என்ன போட்டுடலாம், 13% டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா +65 ஹிட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாள் அப்டேட் இருக்குது. 6 நாளுக்கு இது புக்கு ஒர்த்தா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் நான் யூஸ் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு குவின் வேணும். குவின் சார்ஜில் தான் மோஸ்ட்லி நான் அட்டாக் பண்ணிருப்பேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் குவின் எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது பேஸ்க்குள்ள வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டொனேஷன் ஐடியா அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1ல இருக்கும். ஸோ இதில் அதிகபட்சம் எனக்கு ரிசோர்ஸ் தேவைப்படாது, பட் இருந்தாலும் நான் முடிச்சு வச்சிருப்பேன். ஸோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டயரில் நம்ம 20 ஜெம் எடுத்துப்போம். அண்ட் ரெண்டாவது டயரில் 10 ஜெமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மூணாவது டயரில் வந்து பார்த்தீங்கன்னா செவல் ஆஃப் ஆப்ஸ்டிக்கல், நாலாவது டயரில் கொஞ்சம் வால் ரிங் எடுத்துக்கிறேன், ஏன்னா வால்ஸ் நான் அப்கிரேட் பண்ணுவேன் இந்த ஐடியில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ரூன் ஆஃப் பில்டர் எலிக்ஸர் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அதை நம்ம செலவு பண்ணோம். பட் ஆக்சுவலாக என்கிட்ட 2 மில்லியன் எலிக்ஸர் கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ நான் எதை யூஸ் பண்ணுறது செலவு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன், பில்டர் பேஸில் சுத்தமாக எலிக்ஸருக்கு வேலையே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா வந்து வால் அப்டேட் பண்ணேன். எதுக்குடா வால் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா, அதுவும் கோல்டு கொடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கிற அந்த 6வது லெவலாக, அந்த 6 to 7 போடுற அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிக்ஸர் கேட்குறாங்க. ஸோ அந்த இதுலையே நம்ம எலிக்ஸர் காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோல்டு வந்து எனக்கு காலியாக போச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ சரி ரூன் ஆஃப் பில்டர் கோல்டு யூஸ் பண்ணி விட்டுருவோம், மோஸ்ட்லி அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி விட்டேன். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் போட்டுட்டு வால் அப்கிரேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து நல்ல அப்டேட்டாக எதுவுமே என் கண்ணுக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் ஓட்டோ ஹட்டை போடலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் இருந்தாலும் அதை போட்டால் லூட்டு பத்தாதோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துப்போம், அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்னு நான் வந்து எப்போ அதே டெக்னிக் தான் பண்ணிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 2
3 லெவல் வந்து வால் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எலிக்சரை வச்சு எலிக்சரை காலி பண்ணிட்டேன். என்னை கண்டிப்பாக எல்லாரும் பைத்தியக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க, போய் வாளுக்கு போய் செலவு பண்ணியிருக்கேடா ஒரு ரூன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, எப்படினாலும் ஒரு நாள் அப்டேட் பண்ண தான் போகிறேன், ஸோ அதை இப்போவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஸோ யாரும் என்னை திட்டாதீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் போடலாம் அப்படின்னு பார்த்தா எதுவும் ஒருத்தானதாக தெரியல, ஒரு ஆர்ச்சி டவர் தான் போடுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆர்ச்சி டவருக்கு பதிலாக நான் கொஞ்சம் இது இந்த ஸ்டார் போனஸ் இருக்குல்ல, ஸோ நான் எக்ஸ்ட்ரா லூட் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு எதையாவது நல்ல அப்டேட்டாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரூன் ஆஃப் கில்டர் எலிக்சர் ஒன்று பாப்பப் பண்ணி விட்டுரும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அப்டேட் போடணும் அப்படின்னு என் கை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தப்ப லேபுக்குள்ளே போய் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நைட் வச்சு தான் பெஸ்ட் அப்டேட்டாக தெரிஞ்சிச்சு. பட் நைட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் வேறு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப பாமர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொஞ்ச நாளாக இருந்துச்சு. ஸோ பாமருக்கு ஒரு அப்டேட்டை போட்டு விட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவும் இந்த பேஸில் இருக்கல, ஸோ அதனால் அதெல்லாம் வெளில வந்துட்டேன். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரூன் ஆஃப் பில்டர் எலிக்சர், அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரூன் ஆஃப் டார்க் எலிக்சர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அந்த புக் ஆஃப் ஸ்பெல்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஃபைனல் டயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எடுக்கல, இத்தனைக்கும் நான் 5000 பாயிண்ட்ஸ் 2 ID அடிச்சு வச்சுருந்தேன். அடிச்சும் எடுக்க முடியல, என்ன செய்யறது, எங்கள் கிளானில் வந்து கொஞ்சம் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களாக ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறதும் இல்லை, அவங்களாம் முடிச்சா அதை வந்து எடுத்துக்கிறது தான். நம்மளை மாதிரி எல்லாருமே வெட்டியான ஆளுங்களாக இருக்க மாட்டாங்களா, ஸோ அதனால தான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நானே ரொம்ப டேமேஜ் பண்ணிக்கிறேன் இல்லை வீடியோவில். சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரிவார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அண்ட் 7th டயர் நீங்கள் எடுத்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புக் ஆஃப் எவ்ரி திங் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், வருஷத்துக்கே ஒன்று தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அண்ட் இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேரை போட்டு விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டு, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வீடியோவில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லாருக்கும் கடைசியாக ஃபுல்லாக பார்த்தவங்களுக்காக நான் ஒரு சாரி கேட்டுறேன். என்ன அப்படின்னா ஒரு சில இடத்துல ஃப்ரேம் ட்ராப் ஆகுதுல, அது வந்து என் மொபைலோட ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை மொபைல் ப்ராப்ளமாக இல்லை ரெக்கார்ட் பண்ணுறதுல ப்ராப்ளமாக அப்படின்னு தெரில. ஸோ அது என்னன்னு சீக்கிரத்தில் நான் பார்த்து சரி பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னென்னா கிராண்ட் வார்டன் 50th லெவல் அப்டேட் போட்டு மேக்ஸிமம் லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னும் நிறைய கேம் பிளே வீடியோஸ்லாம் வரும். அண்ட் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸோடு அடுத்த வீடியோவில் வரேன். போயிட்டு வர ஹேண்டில் தான் இட்ஸ் மீ எஸ்கே சங்கீத் கிரிஷ், டாடா பை பை. I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on. I've made mistakes, but mistakes make you strong.